இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு தான். பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். கிராமத்துல எல்லாம் எப்படி வைப்பாங்களோ சட்டியிலலாம் வைக்கிற மாதிரி அதே டைப்பில் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். உருண்டை குழம்பு சாதாரணமாக எல்லோரும் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரேஷனில் நம்மளுக்கு கொடுக்குற தோரம்பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பை வச்சு தான் இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அந்த தோரம்பருப்பில் உருண்டை குழம்பு வச்சாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், உடையாது, ஹார்டாக இருக்காது. இன்றைக்கி அதில் எப்படி வைக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் பார்ப்போம். புளி ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தோரம்பருப்பு, அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு ஊற வச்சுட்டேன் முன்னாடியே. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடுச்சு. இனி அரைக்க வேண்டியதான் கொஞ்சம் முருங்கைக்கீரை. உருண்டையில் வந்து முருங்கைக்கீரை போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை. தக்காளி, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், இது பெரிய வெங்காயம் வந்து உருண்டையில் போட்டு பிசையறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. பூண்டு கொஞ்சம், ஏன்னா பருப்புங்கிறப்ப வாயுங்கிறதுனால பூண்டு கொஞ்சம். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறது எண்ணெயில் பார்த்திங்கன்னா கருவடகம் தாளிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் தாளிச்சிக்கலாம். நீங்கள் அது தாளிச்சிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், கல் உப்பு. இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு புளியில் என்னென்னலாம் கரைக்கணுமோ எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பருப்பை போய் அரைப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணி கொதிக்க விடுறதுக்குள்ளார் நம்ம பருப்பை அரைச்சி உருண்டை பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் போட்டு கரைக்கணுமோ எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு குழம்புக்கு தேவையானதை போட்டுக்கிறேன். அடுத்து இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் இதிலையே போட்டுக்கிறேன். தேங்காய் ஊற்றியாச்சு. அடுத்தது இந்த தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே போட்டாச்சு. மிளகாத்தூளையும் நான் இதிலையே கலந்து எல்லாத்தையும் கலந்து வச்சிடறேன். நீங்கள் மிளகாத்தூள்லாம் குழம்பு தாளிக்கணும், வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சு விட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூளோட ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. உருண்டை குழம்புக்கு எப்பொழுதுமே தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே தண்ணியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டை உப்பிடிச்சி புள்ளார போடுறப்ப உருண்டை வந்து குழம்பை கொஞ்சம் இழுத்துக்கும், அப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் உருண்டை குழம்புக்கு இந்த கரைச்சி வைக்கிற இதையே தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்து உருண்டை போடுறப்ப நல்லா குழம்பு கெட்டியாக வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்டி வச்சு இதை தாளிச்சு விட்டு கொதிச்சு வர்றதுக்குள்ளார நம்ம இதை அரைச்சி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். பாருங்கள், சட்டி வச்சுருக்கேன். உருண்டை குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் தாளிச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். கருவடகம் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் கருவடகம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் போட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெளியே வதங்கட்டும். பூண்டு உரித்து வச்சதையும் போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். அப்போ குழம்பு சீக்கிரமும் ரெடி ஆயிரும். நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறப்ப லேட்டாகும். அதனால் இது கொதி வரத்துக்குள்ளார் இப்போ பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இது மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பருப்பு ஊற வச்சதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு அரைக்கிறப்ப சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் உருண்டை வந்து நல்லா வரும். இல்லைனா பிசு பிசுன்னு வந்து குழம்பு வந்து குழம்புல உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இது நல்லா ஃபுல்லாக தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியே சுத்தமாக இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப குற குறன்னு இருக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து உருண்டை கடித்து சாப்பிட்றப்போ ஒரு அந்த இது பதம் தெரியும் உங்களுக்கு. அந்த லெவலுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் உருண்டை வந்து வழவழன்னு போயிடும்.
ரொம்ப குறைகுறன்னு பருப்போடு இருந்ததுனாலும் பருப்பு வேகாது, அதனால் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறைகுறப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்தாச்சு, தண்ணியே ஊற்றாமல் அரைங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சா கரெக்டாக உருண்டை வரும். தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணியாக போயிடுச்சுன்னா உருண்டை நல்லா இருக்காது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப நான் நைஸாகவும் அரைக்கலை, இப்படி தடவி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக குருணையாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதை எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, ஏன்னா பருப்பு வகைங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கலாம், வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளார இது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம பருப்பு அரைச்சி உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் குழம்பு தாளிப்போன்னு சொன்னால் இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆகும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம உருண்டையை பிடிச்சி அடுத்து போடுறதுக்கு ரெடியான இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் உருண்டையெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு, இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணியே நான் பாருங்கள் கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிறப்போ தான் இப்படி பிடிச்சாலே உருண்டை நிற்கிது பாருங்கள், தண்ணியாக போகாத அளவுக்கு. அந்த மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ, சின்னதாக வேணும்னா சின்னது, பெருசாக வேணும்னா பெருசு. பாருங்கள் நான் இந்த சைஸ் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் உருண்டை போடுறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எப்பொழுது உருண்டையை தூக்கி பொத்து பொத்துன்னு போட்டுறாதீங்க, ஒரு ஓரமாக விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 அந்த உங்களோட சட்டி எந்த லெவல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை போடலான்னு பார்த்துட்டு போடுங்க. போட்டு கரண்டி வச்சு கிண்டிராதீங்க, சிம்மிலையே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உருண்டை வெந்து தானாக மேலே கிளம்பி வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து இருக்கிற உருண்டையை எத்தனை எத்தனையாக போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி செஞ்சிங்கன்னா உருண்டை உடையாமலே அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் வேக வச்சு எடுத்து போடுவாங்க உருண்டை உடையுதுன்னு. இப்போ பாருங்கள் நான் போடுறதில் உருண்டை உடையவே உடையாது. இப்போ இந்த பாருங்கள் மெதுவாக இப்படி நம்ம எத்தனை போட முடியுமோ அதை போட்டுக்குவோம். பாருங்கள் மொத்தம் நான் இப்போ 5 உருண்டை போட்டிருக்கேன். இப்போ இது சிம்மிலேயே அடுப்பு வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ அந்த சிம்மிலையே வேகிறதுல வெந்து மேலே கிளம்பி வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த செட்டு உருண்டையே போட்டுக்கலாம். வெந்தோன்னு காட்டுறேன், இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள் நான் சொன்னல அதே மாதிரி இப்போயும் கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டிராதீங்க. பாருங்கள் எல்லாமே மேலே கிளம்பி வந்துருச்சு. பாருங்கள் நம்ம போட்டப்போ அடியில் இருந்தது இப்போ மேலே கிளம்பி வந்துருச்சு. அப்போ உருண்டை வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த செட்டு உருண்டையே நம்ம அதே மாதிரி போட்டு சிம்லையே வச்சு மூடி வச்சோம்னா திரும்ப அது வந்து மேலே வரும். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா நீ உருண்டையை வேக வச்சு உருண்டை குழம்பு வைக்க தேவை இருக்காது. இந்த மாதிரி செய்கிறப்போ உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், ஏன்னா அந்த பருப்பெல்லாம் அந்த குழம்புல சேரும். பருப்புக்குள்ளார அந்த குழம்போட டேஸ்ட்லாம் சேர்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிச்ச உருண்டையை அடுத்து எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த செட்டு உருண்டையை அதே மாதிரி எடுத்து ஓரமாக போட்டுக்கிறேன். அடுத்த செட்டு உருண்டை ஃபுல்லாக போட்டுட்டேன், அதே மாதிரி மூடி வச்சிட்றேன். பார்ப்போம் பாருங்கள் போட்ட எல்லா உருண்டையும் மேலே வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக குழம்பு உருண்டை எதுவுமே உடையலை. பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நம்ம போட்ட அப்படியே உருண்டை உருண்டை மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இது குழம்பு ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிருச்சு. சூப்பரான உருண்டை குழம்பு, அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போடுற மாதிரியான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷத்தில் சட்டிங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணால 5 நிமிஷத்தில் கொதிக்கிறப்ப இன்னும் அந்த உருண்டை ஃபுல்லாக வெந்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.